1991 நிறைவேற்றப்பட்ட அந்த வழிபாட்டு உரிமை, அதாவது பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட், வழிபாட்டு தலங்கள் சட்டம் அப்படியே பின்பற்றப்பட வேண்டும். அனைத்து மக்களுடைய வழிபாட்டு உரிமைகளும் வழிபாட்டு தலங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்னையிலும் அதே போல பெருநகரங்களிலும் மாவட்ட தலைநகரங்களிலும் நாங்கள் நடத்துகின்றோம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வரலாறு காணாத அளவுக்கு கடந்த நவம்பர் மாதம் மழை பொழிந்து மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சாதாரண மக்கள் வீடுகள் இடிந்த நிலையில் பல்வேறு குடும்பங்கள் பாதிப்படைந்திருக்கின்றன. இதுபோன்ற ஒரு பேரிடர் ஏற்பட்டுள்ள சூழலிலே உடனடியாக தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் இந்த பகுதிக்கு வந்து நேரடியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை எல்லாம் பார்வையிட்டார். உடனடியாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டு சீர்காழி தாலுக்காவில் 99,518 குடும்பங்களுக்கும், அதேபோல் தரங்கம்பாடி தாலுக்காவில் 62,129 குடும்பங்களுக்கும் தலா 1,000 ரூபாய் வழங்குவதற்கு மொத்தம் 16.16 கோடி ரூபாய் வழங்குவதற்கு உத்தரவிட்டதை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பாராட்டுகிறேன், நன்றி தெரிவிக்கின்றேன். இதே நேரத்தில் விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் இந்த வரலாறு காணாத மழையின் காரணமாக தங்களுடைய வேளாண்மையெல்லாம் முழுமையாக இழந்திருக்கின்றார்கள், பரிதவித்து நிற்கின்றார்கள். தமிழக அரசு கருணையுடன் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ₹30,000 நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இதேபோல் பயிர் காப்பீட்டிற்கு கடந்த பல ஆண்டுகளாக இழப்பீடு கிடைப்பதில்லை. இதற்கு ஒன்றிய அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். நம்முடைய சீர்காழி மற்றும் தரங்கம்பாடி தாலுக்காவில் வரலாறு காணாத இந்த வெள்ளப்பெருக்கில் பயிர் காப்பீடு செய்திருக்கின்ற விவசாய பெருமக்களுக்கு அதற்கான இழப்பீடுகளை உடனடியாக வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எங்கள் சமுதாய பேரியக்கம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருகின்ற டிசம்பர் 6 அன்று தமிழகத்தில் சென்னை மற்றும் மாவட்ட தலைநகரங்கள் பெருநகரங்களிலே வழிபாட்டு உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தோழமை கட்சிகள் மற்றும் இயக்கங்களுடைய தலைவர்களெல்லாம் பங்கு கொள்ளவிருக்கின்றார்கள். டிசம்பர் 6 1992 450 ஆண்டு காலம் முஸ்லிம்களுடைய வழிபாட்டு தலமாக இருந்த பாபரி பள்ளிவாசல் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அதற்கு முன்பு 1991 இந்திய நாடாளுமன்றத்தில் வழிபாட்டு தலங்கள் சட்டம் இயற்றப்பட்டது. 1991 அந்த சட்டத்தில் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ள செய்தி என்னவென்றால், இந்தியா விடுதலையடைந்த 15 ஆகஸ்ட் 1947 எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்தனவோ, அது சர்ச்சாக இருந்தால் சர்ச்சாகவே தொடர வேண்டும், கோயிலாக இருந்தால் கோயிலாக தொடர வேண்டும், குருத்வாராவாக இருந்தால் குருத்வாராவாகவே தொடர வேண்டும், பள்ளிவாசலாக இருந்தால் பள்ளிவாசலாகவே தொடர வேண்டும் என்பதுதான் அந்த சட்டம். ஆனால் அந்த சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கக்கூடிய வகையில் காசியில் உள்ள ஞானவாபி பள்ளிவாசல் கோயில் என்று உரிமை கொண்டாடி அதற்கான இயக்கங்கள் கட்டமைத்து வரப்படுகின்றது. உலக அதிசயமான தாஜ்மஹாலையும் கூட விட்டு வைக்கவில்லை. இப்படி ஏராளமான சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு தலங்கள், பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள் எல்லாம் குறிவைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே 1991 நிறைவேற்றப்பட்ட அந்த வழிபாட்டு உரிமை, அதாவது பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட்,
வழிபாட்டு தலங்கள் சட்டம் அப்படியே பின்பற்றப்பட வேண்டும். அனைத்து மக்களுடைய வழிபாட்டு உரிமைகளும் வழிபாட்டு தலங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்னையிலும் அதே போல் பெருநகரங்களிலும் மாவட்ட தலைநகரங்களிலும் நாங்கள் நடத்துகின்றோம். காசியில் ஒரு மாத காலம் தமிழ் விழாவை பாஜக அரசு நடத்தி வருகிறது. இது தமிழர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு விழாவாக இருக்கின்றது. இந்த காசியில் நடைபெறக்கூடிய இந்த தமிழ் விழாவில் தமிழகத்தை சார்ந்த பிரபல தமிழ் அறிஞர்கள் யாரும் அழைக்கப்படவில்லை. திருக்குறள் 12 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது, அரபி மொழி உள்பட. இதை மொழிபெயர்த்த அறிஞர்களும் கூட அந்த விழாவில் கௌரவிக்கப்படவில்லை. அங்கு தமிழக கைவினை கலைஞர்களையெல்லாம் அழைத்து ஸ்டால் போட்டிருக்கின்றார்கள், அதாவது கண்காட்சி நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கண்காட்சியை பார்ப்பதற்கு கூட பிரதமர் செல்லவில்லை. அங்கு தமிழகத்திலிருந்து சென்று தங்களுடைய கைவினைப் பொருட்களை எல்லாம் விற்க முடியாத அளவுக்கு அங்கே தவித்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கோவையில் செம்மொழி மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டில் ஏராளமான தமிழ் ஆய்வு கட்டுரைகள் வெளியிடப்பட்டன. ஆய்வு ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம் படிக்கப்பட்டன. அது தமிழுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய மைல்கல்லாக இருந்தது. அதுபோன்று எந்த ஒரு நிகழ்வும் அங்கே நடைபெறவில்லை. காசியில் தமிழகத்தைச் சேர்ந்த பல மடங்களினுடைய இடங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் நகரத்தார்களுடைய மடம் இன்று அங்கே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, தமிழர்களுடைய மடம். இதையெல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நீண்ட காலமாக உத்தரப்பிரதேசத்தில் திருவள்ளுவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று அங்குள்ள தமிழர்கள் பல முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள். திருவள்ளுவரை தூக்கி பிடிக்கின்றோம் என்று பேசக்கூடிய பாஜக அங்குள்ள முதலமைச்சர் இந்த திருவள்ளுவர் சிலைக்கு அது திறப்பு விழாவுக்கு நேரம் ஒதுக்குவதற்கு கூட உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஆதித்யநாத்துக்கு நேரம் இல்லை. தமிழ் அங்கு கூட்டமே இல்லை. இங்கிருந்து மாணவர்களை அழைத்து செல்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய காசி பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் கட்டாயப்படுத்தி அந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். தமிழுக்கு நாங்கள் சேவை செய்கின்றோம் என்ற பேரில் தமிழுக்கு அவமானம் படுத்தக்கூடிய வகையிலே தான் காசியில் அந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் சொன்னேன், உடனடியாக முதலமைச்சர் வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கெல்லாம் நேரடியாக வந்து பார்வையிட்டார். தமிழக அரசாங்கத்தினுடைய நிதி சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தரங்கம்பாடி மற்றும் சீர்காழி தாலுக்காவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, குடும்பத்தாரர்களுக்கு 1000 ரூபாய் நிதி வழங்கியிருக்கின்றார். மொத்தம் 61.16 கோடி ரூபாய் வழங்கியிருக்கின்றார். விவசாயிகளுக்கான அந்த பாதிப்புகள் ஆய்வு செய்யப்பட்டு உடனடியாக அவர்களுக்கு ஏக்கருக்கு 30,000 வழங்குவதற்கான ஆவணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கின்றோம். முதலமைச்சர் அவர்கள் கனிவாக இதை பரிசீலித்து அறிவிப்பை வெளியிடுவார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது.